வணக்கம் அகத்தியம். ரொம்ப அபூர்வமான மூலிகை மட்டும்தான் நம்ம வந்து சேனலில் வந்து பதிவு போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து என்னென்னா, திருமூர்த்தி வில்வம். திருமூர்த்தி வில்வம், மும்மூர்த்தி வில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலை அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரே இலைகளில் மூணு வெட்டாக இருக்கும். அதான் திருமூர்த்தி வில்வம். வில்வங்களில் வந்து மொத்தம் வந்து 21 வகையான வில்வங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது தான். இந்த திருமூர்த்தி வில்வம் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான மூலிகை, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். செடி வேணுங்கிறவங்க வந்து கால் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட கிடைக்கும். கூட வந்து ஏக வில்வமும் செடி நம்மக்கிட்ட இருக்கு. இது வந்து ஏக வில்வம், ஓரிலை வில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நம்ம சேனல் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 10 வகையான வில்வங்கள் நம்ம பதிவு போட்டிருக்கோம். அதில் வந்து கற்பூர வில்வம், சர்க்கரை வில்வம், அப்புறம் சதுரகிரி சர்க்கரை வில்வம், அப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு 10 வகையான வில்வம் போட்டிருக்கோம். மகாவில்வத்துலேயே வந்து 5 இலை மகாவில்வம், 7 இலை மகாவில்வம், 9 இலை மகாவில்வம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறையா பதிவுகள் நம்ம அந்த இதில் போட்டிருக்கோம். ஒரே பதிவாகவும் இருக்கும், தனித்தனி பதிவாகவும் இருக்கும். நம்மளுடைய அகத்தியம் மூலிகை காப்போம் அந்த சேனல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வில்வத்தினுடைய முகங்களும் நம்ம பதிவு போட்டிருக்கோம். இந்த வில்வங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து மருத்துவமாகவும் எடுத்துக்கலாம். இந்த வில்வங்கள் எல்லாமே நம்ம வந்து வீடுகளையும் வளர்க்கலாம். கோயிலுக்கு தானமாக கொடுக்குறவங்க நினைக்கிறவங்க தானமாகவும் கொடுக்கலாம். ரொம்ப அரிய வகையான மொழிகள் தான் இந்த ஏக வில்வம், மகாவில்வம். எல்லாமே சாதா வில்வம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வில்வங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அரிய வகை தான். ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து மூணு இலை வில்வம் அப்படின்றது வந்து நம்ம கோயில்கள் இருக்கும் இல்லைங்களா, நம்ம சேனலில் போய் பாருங்கள். வந்து ஏற்கனவே தலை வில்வம், தலை மகாவில்வம், காசி வில்வம் அப்படின்ட்டு நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். எல்லா வில்வமும் நம்மகிட்ட கிடைக்கும். வேணுங்கிறவங்க நமக்கு வந்து கால் பண்ணுங்கள். திருமூர்த்தி வில்வம்.